இல்ல சார், சுமதி ராஜா மேடம் பேசணும். இப்போ பொள்ளாச்சியை சேர்ந்த மருத்துவர் சுமதி ராஜா அவர்கள். மேடம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. மேடம் வணக்கம் எல்லாருக்கும். மேடம் சுமதி ராஜா, இப்போ ஜென்ஸ்க்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் லேடிஸ்க்கு வந்து இந்த டயட் வந்து என்னதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா, டீனேஜ் கேர்ள்ஸ்ல இருந்து இப்போ வயசுக்கு வந்தவங்க என்ன பிரச்சனைனா தூரம் அதிகமாக போகும், அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் சிலருக்குலாம் பீரியட்ஸ் தள்ளி போகும், பீரியட்ஸே வராது, அந்த ஹார்மோன் ஒபீஸா இருப்பாங்க, ரொம்ப குட்டா இருப்பாங்க, அதனால பீரியட்ஸ் வராது. அது கரெக்ட் பண்றதுக்கு இந்த டயட் ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி ரெண்டு தாங்க, அதிகமான ஈஸ்ட்ரஜன். அதிகமான எங்க இருந்து வருதுன்னா வருது, நம்ம ஃபேட் குறைக்கும் போது இந்த அதிகமான எக்ஸஸ் ஈஸ்ட்ரோயால் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பீரியட்ஸ் சம்பந்தப்பட்ட மெனரேஜியா ஃபைப்ராய்டு கட்டிகள் அது போன்றது குறையும், காணாம போகாது. இப்ப 5 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு காணாம போகும் நான் சொல்ல மாட்டேன், பட் அதோட சைஸ் மட்டும் குறையும். அதனால நமக்கு வந்து ப்ளீடிங் ப்ராப்ளம், மெனரேஜியா, அதிகமான ரத்த போக்கு, கட்டி கட்டியா போகிறது, அதெல்லாம் குறையும். சோ இது மாதிரி பண்ணனால நமக்கு ப்ளீடிங் குறைவாகிறதுனால நிறைய லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பை அகற்றும் சிகிச்சை தேவைப்படாம போகும். அதுக்கு அப்படியே வந்து இப்போ ஃபைப்ராய்டோட ப்ராப்ளம் எப்போ நீங்க கர்ப்பப்பை அகற்றணும், அதிகமான ரத்த போக்கு இருந்தாதான் கர்ப்பப்பை அகற்றணும். இந்த டயட் மூலம் அந்த ஈஸ்ட்ரஜன் கொடுப்புனால நமக்கு வந்து அதிகமான ஈஸ்ட்ரஜன் வந்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ப்ரீடிங் குறையும். ப்ரீடிங் குறையும் போது நமக்கு தேவையில்லாத கர்ப்பப்பை அகற்றும் சிகிச்சை நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலி நம்ம ஆக்சுவலி 1 மினிட்டுக்கு நம்ம இந்தியால இல்ல தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பண்ணும் அறுவை சிகிச்சை பெண்களுக்கு கர்ப்பப்பை அகற்றுதல் சிகிச்சை தான். சோ ஆக்சுவலி இந்த டயட் எனக்கு கொஞ்சம் முன்னால தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், எனக்கே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நான் வந்து 35 இயர்ஸ்ல வந்து நான் வந்து ஃபைப்ராய்டு கட்டினால கர்ப்பப்பை அகற்ற வேண்டிய நிலைமை வந்துருந்துச்சு. பட் இந்த டயட் எனக்கு முதலே தெரிஞ்சதுன்னா மேபி எனக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ ஃப்ரம் தென் நான் வந்து டயட் வெயிட் ரிடக்ஷனுக்கு தான் இந்த டயட் ஃபாலோ பண்ணேன். நான் வந்து அபவுட் 20-25 கிலோஸ் குறைச்சேன். இப்போ வந்து நான் மத்தவங்களுக்கு எதுக்கு கொடுக்கறதுன்னா மெயின்லி இந்த ப்ரீடிங் ப்ராப்ளம்ஸ், அதுக்கு உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் கொடுக்கறது வந்து இம்பர்டிலிட்டி. எல்லா டயட் சென்டர்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, 10 கிலோ குறைச்சிட்டு வாங்க, 20 கிலோ குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யாருமே அதுக்குள்ள வழி சொல்றது இல்லை. சோ எங்கிட்டயுமே முன்னாள் சரி நீங்க வெயிட் குறைங்கன்னா யாருக்கும் வழி தெரியாது. பட் திஸ் டயட் இஸ் அன் எக்ஸலண்ட் பூன் டு ஆல் பீப்பிள்ஸ். இந்த டயட் எல்லாரும் இது ஒரே டயட் தான். இப்ப நிறைய பேர் கேட்கறது இது தனியா டயட் இருக்கா அப்படின்லாம் இல்லை, ஒரே டயட் தான், எல்லாரும் ஃபாலோ பண்ண ஒரே டயட் தான். பட் depending upon their hormones, their carbohydrate, depending upon the and hormone test பண்ணிக்கோம். இப்ப ஹார்மோன் டெஸ்ட் நம்ம பண்ணிட்டு இஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரான், ப்ரோலாக்டின், எஃப்எஸ்எச், எல்லாம் செய்யுமச் அது மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதை ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுட்டு அப்புறம் இந்த டயட் மூலம் நமக்கு எவ்வளவு குறையுது, இந்த ஹார்மோன்ஸ் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நம்ம 3 மந்த்ஸ் கழிச்சு இல்ல 6 மந்த்ஸ் கழிச்சு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நமக்கு தெரியும். மெயினா இதெல்லாம் விட ரொம்ப ஹைலைட் வந்து பிசிஓடி அப்படிங்கறத மேஜாரிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற 1 in 2 or 1 in 4 கேர்ள்ஸ்க்கு வந்து பிசிஓடி தான் ப்ராப்ளம். பீரியட்ஸ் தள்ளி போறதுக்கும் கர்ப்பம் ஆகாததுக்கும் இந்த பிசிஓடி நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் ரெடியூஸ் வெயிட், ஒரு 10 கிலோ அவங்க வெயிட் வந்து குறைச்சாலே உங்க பீரியட்ஸ் சரியா வரும். இதே பிசிஓடி கரெக்ட் மோஸ்ட்லி அட்லீஸ்ட் 50% கரெக்ட் ஆகும், தன்னை போல பீரியட்ஸ் வரும், பிரெக்னென்ட் ஆகிற சான்சஸும் நிறைய இருக்கு. சோ பிசிஓடி இஸ் அ மேஜர் ப்ராப்ளம், அது எல்லாருக்கும் தெரியும். பிரெக்னன்சில டயபெட்டிஸ் வந்து சக்கரை வியாதி வந்துச்சுன்னா ப்ரீவியஸ்லி ஒன்லி ஒன் ட்ரீட்மெண்ட் இஸ் இன்சுலின். பட் இப்போ வந்து நம்ம இன்சுலினே சப்போஸ் டைப் 2 டயபெட்டிஸ் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா நமக்கு இன்சுலினே தேவையில்லை, ஸ்ட்ரிக்ட் டயட்டே போட்டா போதும். சோ பிரெக்னன்சி இஸ் வித் செல்ஃப் இஸ் அ வெரி வெரி என்ன சொல்றது ஒரு லவ்வி டவ்வி பீரியட் வேர் விமன் நீட்ஸ் மோர் கேர் அண்ட் அஃபெக்ஷன்.
அப்ப போய் டெய்லி போய் மூணு வேலைக்கு ஊசி போடுங்க, ரெண்டு வேலைக்கு ஊசி போடுங்கன்னா அதுதான் பிகஸ்ட் பனிஷ்மெண்ட் இன் லைஃப் சொல்லுவார். சோ இந்த டயட் மூலம் அந்த இன்சுலினே போட தேவையில்ல, டயட் மூலமே நீங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணி ஊசியே இல்லாம அழகா பேபி குழந்தை பிறக்குது அப்படிங்கும் போது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் போன். And sir, so now Niyandra sir, so now Barry, we have delivered a paleo baby in 2018 itself, and that is the first paleo baby in whole of India. So, and infertility, now when the end patient to IVF paranga, infertility paranga, yar naalo I'll tell them please undergo the diet or 3 months saapranga, 6 months saapranga. The 3 months, 6 months thille saapran bode when the நிறைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க. இஃப் தேர் ப்ராப்ளம் இஸ் ஹார்மோனல் அதை கரெக்ட் ஆச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் தம் வில் கெட் கரெக்டட். இல்லாட்டினா அதுக்கு சப்போஸ் இது கரெக்ட் ஆகலன்னா தே கோ ஃபார் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஐயூஏ ஐவிஎஃப் ஆர் எக்ஸி. இப்ப ஐவிஎஃப் பண்றவங்களுக்கும் இந்த டயட் இருந்துட்டு சப்போஸ் நிறைய தடவை ஃபெயிலியர் எங்கிட்ட 5 times 6 times ஃபெயிலியர் ஆனவங்களும் வந்திருக்காங்க இந்த குரூப்ல இருக்கவங்களே. அப்படி லூஸ் வெயிட் or low, better, improve your hormones. But one more common question, enna kekkaangana PCOD, thin PCOS ku in the diet help aguma? Yes, of course. Thin PCOS ku problem is high level of testosterone. High level of testosterone korakkirukku vandu the diet romba help pannum. Normally estrogen progesterone the normal hormones in females. Adhigama thevailama varadhu testosterone. The adhigamana testosterone da only ana thin PCOS ku vandu namakku problematic. The thin PCOS correct pannirukku. testosterone correct பண்ணா அந்த டயட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தென் PCOS க்கு அதான் ஒல்லியா இருக்கு, PCOS இருக்கவங்களுக்கு இந்த டயட் ஹெல்ப்ஃபுல்லா. I don't want to take much of your time. I think I have to give a time for others. Thank you. நன்றி மருத்துவர் சுமதி ராஜா மேடம் அவர்களுக்கு.